ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனல் மூலமாக நான் உங்கள் கூட நான் படித்த சுவாரஸ்யமான, முக்கியமான, பயனுள்ள தகவல்களையும் புத்தகங்களையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் வெல்கம். இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் சைல்ட் சென்ட்ரிக் டிவர்ஸ். ஒருத்தர் கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகும்போதே எனக்கு எப்போ டிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறதில்ல. என்னோடய கல்யாணம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், என் பார்ட்னரோடு சேர்ந்து நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறேன், ஒரு ஸ்டேபிளான ஃபேமிலியை கட்டி எழுப்ப போகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் ஆசையோடையும் தான் எல்லாருமே கல்யாண வாழ்க்கைக்குள்ளே நுழையிறாங்க. ஆனால் அப்படி இருந்த போதும் சில பேருக்கு இந்த கல்யாண வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதில்ல. அவங்க டிவர்ஸ் அப்படிங்கிற முடிவை நோக்கி தள்ளப்படுறாங்க. அப்படி தள்ளப்படுறவங்க கணவன் மனைவியாக மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸாகவும் இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்க மேலேயும் அந்த டிவர்ஸ் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது. அப்போ நீங்கள் டிவோர்ஸே பண்ணாதீங்க, என்ன ஆனாலும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துருங்க அப்படிங்கிற அட்வைஸை நாம் இப்போ அவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. எப்படியா இருந்தாலும் அவங்க அந்த முடிவுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. நம்மளுடைய கன்சர்ன் இப்போ அந்த குழந்தைகளை பற்றி தான். அவங்க கோத்ரூ பண்ணுற இந்த கடினமான காலகட்டத்தில் அந்த குழந்தைகளை எப்படி நாம் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த குழந்தைகள் மேலே ஏற்படக்கூடிய அந்த எமோஷ்னல் இம்பேக்டை மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சொசைட்டியாக நம்மளோட பங்களிப்பு என்னவாக இருக்கணும், அந்த கோத்ரூ பண்ணுற பேரண்ட்ஸோட பங்களிப்பு என்னவாக இருக்கணும், அவங்கள சார்ந்த ஃபேமிலியோட பங்களிப்பு என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னோட நீண்டகால ஆசிரிய பணி அனுபவத்தில் நான் சந்தித்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில சமயம் நார்மலான இன்டெலிஜென்ஸ் லெவலில் இருக்கிற குழந்தைங்க திடீர்னு ஆக்டிங் அவுட்டுன்னு சொல்லுவோம், ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியருக்குள்ளே போயிடுவாங்க, குறும்பு பண்ணுவாங்க, நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி உங்களோட அட்டென்ஷனை அவங்க மேலே திருப்பிக்க பார்ப்பாங்க. அதாவது பெரிய பர்சனாலிட்டி டிஸார்டர் அல்லது ஒரு பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கிற பசங்க இஸ் டிஃப்ரெண்ட். இவங்க ஒரு ஆப்போசிஷனல் டிஃபைன்ஸ் இருக்கிற பிள்ளைங்க கிடையாது. ஆனால் சின்ன சின்ன குறும்புகளை பண்ணி சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் உங்களோட அட்டென்ஷனை அவங்க மேலே திருப்பிக்கணும்னு ஏதாவது ஒரு ஒரு டிஃபையன்ஸ் மாதிரியான விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக அவங்கக்கிட்ட கோவப்பட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சேடாயிடுவாங்க. ஆனால் நீங்கள் திருப்பியும் நல்லா பேசுனீங்கன்னா அடுத்த நாள் வந்து திருப்பியும் அதே மாதிரி அதே ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பசங்களோட ஹிஸ்ட்ரியை போய் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை எடுத்து செக் பண்ணோன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். முக்கியமான ஒரு காரணமாக இந்த கஸ்டடி இஷ்யூ தான் இருக்குது. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயம். டிவர்ஸுங்கிற ப்ராசஸை கோத்ரூ பண்ணும்போது பேரண்ட்ஸே பெரிய ஒரு எமோஷ்னல் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராசஸ் வந்து அவங்கள எமோஷ்னலி ஹைஜாக் பண்ணிடும். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும், எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்கும். ஃபியர் ஆஃப் பீயிங் ஜட்ஜ், சொசைட்டி என்ன நினைக்கும், நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்களாங்கிற பயம், ஃபியர் அபவுட் த ஃப்யூச்சர் இருக்கும், நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படிங்கிற ஃபியர் இருக்கும், அதை வெளியில் காமிச்சிக்கலாமா காமிச்சக்கூடாதாங்கிற பெரிய ஆன்சைட்டி இருக்கும், நாம் பண்ணுறது சரியாக தப்பான்னு அவங்களுக்கே நிறைய குழப்பம் இருக்கும், அதனால் நிறைய ஆன்சைட்டி இருக்கும். அந்த ஆன்சைட்டி அவங்க மேலே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நானே ஒரு எமோஷ்னலி ஹைஜாக்ட் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது என்னால் இன்னொருத்தரோட எமோஷ்னல் நீட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு சர்வ் பண்ணுறதுங்கிறது முடியாத காரியம். ஸோ இந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய பெற்றோர் பெரும்பாலும் குழந்தைங்களோட ஃபிசிக்கல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களோட எமோஷ்னல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு எமோஷ்னலி ஹெல்தி ஸ்டேட்டில் அந்த பேரண்ட்ஸாலேயே எல்லா நேரமும் இருக்க முடியாது. அவங்களுக்கே அவங்களோட டேங்கே எம்டியாக இருக்குது. ஸோ அவங்களோட டேங்கை நம்ம முதல்ல ஃபில் பண்ணணும். அப்புறம் தான் அவங்களால அந்த குழந்தைங்களுடைய எமோஷ்னல் ஹெல்த்தை நல்லபடியாக டேக் கேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்க வெளியில் என்ன தான் ரொம்ப தைரியமான ஒரு சந்தோஷமான குழந்தையாக இருக்கிறத காமிச்சிக்கிட்டாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பெரிய எமோஷ்னல் வேக்யூம் க்ரியேட் ஆகுது. இந்த விஷயம் அவங்கள பெரிய அளவில் பாதிக்குது. அந்த குழந்தைங்கள இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் முடிஞ்ச அளவு ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் சொசைட்டியாக நம்மளோட கடமை. ஸோ நம்ம சொசைட்டி எப்படிப்பட்ட ஒரு முகத்தை இந்த குழந்தைங்கக்கிட்ட காமிக்குதுன்னா, அது ரொம்ப ஐரானிக்கலான ஒரு முகம்.
அதாவது ஒரு பக்கம் வந்து நீங்கள் டிவர்ஸ்லாம் பண்ணக்கூடாது, டிவர்ஸ் பண்ணால் குழந்தைங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும், இதை கூட யோசிக்க மாட்டீங்களா, இதை கூட யோசிக்காமல் ஏன் டிவர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த குழந்தைங்கக்கிட்டேயே போய் அல்லது அந்த குழந்தைங்கக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்ற மாதிரி, உங்கள் அப்பா இது இது இதெல்லாம் பண்ணிட்டாரு, உங்கள் அம்மாவோட இந்தந்த பிஹேவியர்லாம் சரியில்லை, உங்கள் அப்பா சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை, அதனால தான் இப்படி ஆகி போயிடுச்சு, அந்த கணவன் மனைவியை பற்றி மாற்றி மாற்றி தாறுமாறாக பேசுவாங்க. ஸோ ஒரு பக்கம் அந்த குழந்தைங்களுக்காக அந்த அப்பா அம்மா சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு குழந்தை மேலே அக்கறை இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி மாதிரியான முகத்தை நாம் காட்டுறோம். இன்னொரு பக்கம் தவிர்க்க முடியாத காரணங்களால் அவங்க டிவோர்ஸ்க்கு தள்ளப்படும் பொழுது அவங்கள பற்றி அந்த அப்பா அம்மாவை பற்றி நம்ம தாறுமாற பேசுகிறோம். அப்படி நடக்கும் பொழுது உண்மையில் அந்த குழந்தை ரொம்ப இன்செக்யூர்டாகவும் தான் ஒரு ஃபெயிலியராகவும் ஃபீல் பண்ணும். உண்மையிலேயே நீங்கள் அந்த குழந்தை மேலே அக்கறை காட்டுறீங்கன்னா அந்த குழந்தையோட பெற்றோர்களை பற்றி தயவு செஞ்சு தப்பாக பேசாதீங்க. ஸோ இது வந்து பல பேர் அறியாமையில் பண்ணுறாங்க, நிறைய பேர் கோபத்தில் தான் பண்ணுறாங்க, இது அந்த குழந்தைங்க மேலே ஒரு எமோஷ்னல் இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணுறதில்ல, அதோட கான்சிக்வென்சஸ் தெரியாமல் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த மெசேஜ் அந்த குழந்தையோட காதுக்கு போகும் பொழுது அந்த குழந்தை தான் ஒரு ஃபெயிலியர், தன்னோட வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு நினச்சிக்குது. அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனான பின்னாடியும் பெரிய போஸ்ட் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டரில் இருக்குது. அந்த குழந்தை ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகும்போது கூட ஒரு அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு வருது. ஸோ நாம் சொசைட்டியாக முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு அப்பா அம்மா டிவோர்ஸ்க்குள்ளே போகிறாங்கன்னா அந்த குழந்தைகிட்ட போய் நீ எங்கே இருப்ப, அப்பா வீட்டில் இருப்பியா அம்மா வீட்டில் இருப்பியா, உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா, உங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது அவர் எல்லாம் என்னெல்லாம் பண்ணுவார், உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லுவார், உங்கள் அப்பா அம்மாவும் எந்தெந்த விஷயத்துக்கெலாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க, நீ எப்படி இதை கோப்பப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்கவே கேட்காதீங்க. முடிஞ்சால் அந்த குழந்தைக்கு சப்போர்ட்டிவாக ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருங்க, முடியலைன்னா அமைதியாக இருந்துருங்க. அந்த ப்ராசஸை கோத்ரூ பண்ணுற அந்த பேரண்ட்ஸையும் ஒரு எமோஷ்னல் ட்ராமாவுக்கு ஆளாக்குற மாதிரியான கேள்விகளையோ விமர்சனங்களையோ நம்ம வைக்கவே கூடாது. அந்த பேரண்ட்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ட்ராமாவை அண்டர்கோ பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அதிகமான இம்பேக்ட் தான் அந்த குழந்தை மேலேயும் இருக்குங்கிறத தயவு செஞ்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒருத்தர் டிவோர்ஸை நம்ம ஃபேமிலியிலையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ ஒருத்தர் டிவோர்ஸ் அண்டர்கோ பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நீ ஏதோ தவிர்க்க முடியாத காரணங்களால் தான் இந்த முடிவை எடுத்திருப்ப, எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, ஆனால் இந்த நேரத்தில் உனக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன், நீ இப்போ ஒரு சிங்கிள் பேரண்ட் ஆகிட்ட, உனக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா குழந்தைய வீட்டுக்கு அனுப்பி வை, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு உடம்பு சரியில்லைன்னா குழந்தைய நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன், இந்த மாதிரியான ஆறுதலான வார்த்தைகளையும் விஷயங்களையும் மட்டும்தான் பேசணுமே ஒழிய திருப்பி திருப்பி போய் முடிஞ்சு போன ப்ராசஸை எடுத்து எடுத்து பேசுறதுனால அந்த பேரண்ட்ஸ் மேலே நம்ம பெரிய எமோஷனல் பேகேஜை தூக்கி போடுறோம். அவங்களும் அதை தெரிஞ்சோ தெரியாமலோ அது அந்த குழந்தைக்கு பாஸ் ஆன் பண்ணுறாங்க. ஸோ அந்த குழந்தையோடைய எமோஷ்னல் ஹெல்த்தை ஒரு சொசைட்டியாக குழந்தையோட நல்லதுக்கு தான் பண்ணுறேன், குழந்தையோட நல்லதுக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாம் அது மேலே ஒரு பெரிய இடியை இறக்குறோம் அப்படிங்கிற அவேர்னஸ் எல்லாருக்குமே வரணும். டிவோர்ஸை கோத்ரூ பண்ணக்கூடிய பெற்றோர் பல விஷயங்களில் கருத்து முரண்பட்டாலும் ஒரு விஷயத்தில் பெரும்பாலான தம்பதிகள் ஒத்துப்போவாங்க, அது என்னென்னா தேர் லவ் ஃபார் தேர் சில்ட்ரன். ஸோ அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுல அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு அக்கறை இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைங்க மேலே உங்கள் டிவோர்ஸ் மினிமம் இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டே அவுட் ஆஃப் கோர்ட், அந்த கோர்ட் ப்ரொசீஜர்ஸை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுருங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களோட பார்ட்னருக்கு விட்டு கொடுத்து போக நேர்ந்தால் உங்களால் எவ்வளோ தூரம் விட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து இந்த ப்ராசஸை சீக்கிரமாக முடிச்சுருங்க. ஸோ இதில் வின்னர் லூசர்னு யாரும் கிடையாது, நீங்கள் உங்கள் பார்ட்னரை வின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சரை வின் பண்ணுறது தான் இப்போதைக்கு உங்களோட முக்கியமான தலையாய கடமைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் கோத்ரூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு எமோஷ்னலி ட்ரெய்னிங் டைமில்
ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் ஹெல்ப் எடுத்துக்கணுன்னா தாராளமாக போய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, வெக்கப்படுறதுக்கும் எதுவுமே இல்லை. ஸோ அந்த ப்ராசஸை கோ த்ரூ பண்ணும் பொழுது எவ்வளோ சீக்கிரமாக அதை முடிக்க முடியுமோ, நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் குழந்தைக்கு நல்லது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சப்புறம் அடுத்த முக்கியமான விஷயம் எதுனா உங்களோட ஃப்யூச்சர் தான். உங்கள் பார்ட்னர் மேலே நீங்கள் எடுக்க வேண்டிய ரிவெஞ்ச் கிடையாது. அந்த ப்ராசஸ் முடிஞ்சப்புறம் அந்த பெற்றோர் இமீடியட்டாக செல்ஃப் கேர்லேயும் ரெக்கவரிலையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவெஞ்சில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்கள் பார்ட்னரோட உங்களுக்கு என்ன விதமான கசப்பான நினைவுகள் இருந்திருந்தாலும் அதை திருப்பி திருப்பி யோசிக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. ஸோ இனிமேல் இருக்க போகிற உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் கேர் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க, புதுசாக ஏதாவது கற்றுக்க ஆரம்பிங்க, புது புது சேலஞ்சஸை எடுத்துக்க ஆரம்பிங்க. உங்களை மாதிரியே சிமிலர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுற, உங்களை அன்பாக பார்த்துக்கிற ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே மட்டும் உங்களை வச்சுக்கோங்க. ஸோ உங்களை பற்றி தப்பாக பேசுகிற, இதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துகிற, உங்களை இன்சல்ட் பண்ணுற உறவுகளை தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் தள்ளி வைங்க. நம்ம சொசைட்டியாகவும் இந்த மாதிரி ஒருத்தர் ப்ராசஸை கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அவங்க அவங்கள கேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு உதவி செய்யணும். அதை விட்டுட்டு அவங்கள பிடிச்ச ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் நம்ம தள்ளக்கூடாது. அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட எமோஷ்னல் ஹெல்த்தை பாதுகாத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட குழந்தைகளோட எமோஷ்னல் ஹெல்த்தையும் அவங்களால பாதுகாக்க முடியுங்கிறத நாம்ளும் பெற்றோரும் அதை அந்த ப்ராசஸை அண்டர்கோ பண்ணிட்டுருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் மூணாவது முக்கியமான விஷயம் உங்கள் சில்ட்ரனோட உங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறது. சில குழந்தைங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப மெச்சூர் ஆகிடுவாங்க. தான் அந்த இடத்துல ஒரு மெச்சூர் அடல்ட்டோட ரோலை ப்ளே பண்ணி தான் அப்பா அம்மாவுக்கான எமோஷ்னல் நீட்ஸை ஃபில் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் சில குழந்தைங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிடுவாங்க. அவங்க வந்து எமோஷ்னலி ஒரு நீடி ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களோட பிஹேவியர் கொஞ்சம் மாறக்கூடும். ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தை இருந்ததுன்னா அந்த இடத்துல நீ உங்கள் அப்பா மாதிரியே இருக்கிற இல்லை உங்கள் அம்மா மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை மேலும் வருத்தப்பட வைக்காமல் இந்த நாம் அண்டர்கோ பண்ணிகிட்ருக்குற ஒரு எமோஷ்னல் பெயின் மாதிரியே இந்த குழந்தையும் அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அவங்களோட அந்த எமோஷ்னல் ட்ரெயினை, அவங்களோட எமோஷ்னல் டேங்கை ஃபில்லப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய காலகட்டம் இது. அடுத்தது டோன்ட்ஸ். எதையெல்லாம் குழந்தைங்களோட கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் கோ பேரண்டிங் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது உங்கள் குழந்தைய கண்டிப்பாக ஸ்பையாக யூஸ் பண்ணாதீங்க. நீ அங்கே போய் பார்த்துட்டு வந்து அங்கே என்னெல்லாம் நடந்தது, இன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது, உங்கள் அப்பா என்னெல்லாம் பண்ணார், உங்கள் பாட்டி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். காலையில் என்ன பண்ண, சாயந்தரம் என்ன பண்ண, அவங்க என்ன சொன்னாங்க, என்னை பற்றி ஏதாவது பேசுனாங்களா, இந்த மாதிரி எந்த கேள்விகளையும் அந்த குழந்தைகிட்ட கேட்காதீங்க. அந்த குழந்தை ஒரு ஸ்பையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ப்ராசஸில் அந்த குழந்தையோட தப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த குழந்தைய ஒரு மெசஞ்சராக யூஸ் பண்ணுறதையும் நம்ம தவிர்க்கணும். ஸோ டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் சில மெசேஜஸ் அந்த குழந்தைகிட்ட சொல்லி, நீ போய் இதை சொல், நீ போய் பேசு, நீ போய் இதை சரி பண்ண, நீ ஏன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிற அப்படியான கேள்விகளை அந்த குழந்தைங்கக்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. அந்த குழந்தைங்க ஸ்பையும் இல்லை, மெசஞ்சரும் இல்லை. மூணாவது, அந்த குழந்தைங்கள அடல்டிஃபை பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்க பலவிதமான ஃபேமிலி டைமென்ஷன்ஸை புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா என்னெல்லாம் தப்பு பண்ணார் தெரியுமா, இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு, அவரோட கேரக்டர் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அப்படின்னு குழந்தைங்கக்கிட்ட சொல்லாதீங்க. ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே முக்கியம். அந்த குழந்தையாகவே அவங்க அப்பாவோட பிஹேவியரை புரிஞ்சிக்கிட்டு அல்லது அவங்க அம்மாவோட பிஹேவியரை புரிஞ்சிக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து விலகி நிற்க நினச்சா அது வேறு. ஆனால் நீங்களாக புஷ் பண்ணி ஒரு அப்பா மேலேயோ அம்மா மேலேயோ அன்பாக இருக்கிறதுக்காக, அந்த அன்பாக இருக்கிறதே தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கில்ட்டி ஃபீலிங்குள்ளே தயவு செஞ்சு அந்த குழந்தைய தள்ளிடாதீங்க. அடுத்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த குழந்தைய ஒரு ஆலியாக மாற்றிக்கிட்டது. அந்த குழந்தைய எப்போ பார்த்தாலும் உன் லாயல்ட்டியை எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஸோ சமீபத்தில் நான் சந்தித்த ஒரு குழந்தைங்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, அவள் எப்பொழுதுமே ஒரு ஆன்சைட்டியில் இருக்காளாம். அதாவது, நான் என் அப்பாவை விட என் அம்மா மேலே தான் அதிகமான பிரியம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத என் அம்மாவுக்கு நான் எப்போவுமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு.
அப்படின்னு அவங்க அம்மா ஓப்பனாக சொல்லலை. ஆனால் அவங்க நடத்த அவங்க சின்ன சின்ன ஒரு மைக்ரோ அக்ரெஷன் மூலமாக அந்த குழந்தைய அந்த எட்ஜுக்கு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணுறீங்களான்னு தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸில் உங்கள் குழந்தையோட தப்பு எதுவுமே இல்லை. இதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய கடமையும் அவங்களுக்கு இல்லை. நீங்கள் இந்த ப்ராசஸை கோத்ரூ பண்ணுங்கிறதுனால உங்கள் குழந்தை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க அவங்களோட பரிபூர்ணமான அன்பை உங்கள் கூட ஷேர் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க உங்களோட அந்த எக்ஸ் பார்ட்னரோட எந்த விதமான அன்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த குழந்தை தன்னோட வில்லிங்னஸ்ட்டு அகெயின்ஸ்டாக ஜட்ஜ்கிட்டேயே போய் எனக்கு எங்கள் அப்பா கிட்டே போகவே வேணாம், எங்கள் அப்பாவை எனக்கு பார்க்கவே வேணாம், எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லி நீங்கள் தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடாமல் இருந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. என்றைக்கோ ஒரு நாள் அந்த குழந்தைய பார்க்குற ஜட்ஜ்க்கு அந்த குழந்தை உண்மை சொல்கிறாளா பொய் சொல்கிறாளான்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு குழந்தையோட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களால் தான் அந்த குழந்தைய எந்த அளவுக்கு எமோஷ்னல் இம்பேக்டில் இருக்கா, எந்த ஒரு ஸ்டேஜில் நின்று இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்கிறாங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஸோ உங்கள் குழந்தைங்கள உங்களோட ஆலி ஆக்காதீங்க. இது அவங்களோட தப்பு இல்லை. நீங்கள் அண்டர்கோ பண்ணுற இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப கடினமான ப்ராசஸ் தான். ஆனால் இது உங்களோட தப்பும் இல்லை, முக்கியமாக உங்கள் குழந்தைங்களோட தப்பும் இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட எமோஷ்னல் ஹெல்த்தையும் வளர்த்துக்கணும், பாதுகாத்துக்கணும். உங்கள் குழந்தையோட எமோஷ்னல் ஹெல்த்தையும் பாதுகாக்கணும், அதுதான் டாப் ப்ரையாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிட்டதுனாலேயே உங்கள் வாழ்க்கை ஒரு ஃபெயிலியர்லாம் கிடையாது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் விதவிதமான பிரச்சனைகள் இருக்க தான் இருக்குது. ஒரு டாப் அச்சீவராக இருக்கிறவங்க எல்லா துறையிலையும் டாப் அச்சீவராக இருக்கவே முடியாது. ஸோ உங்களோட கல்யாண வாழ்க்கை சரியாக அமையலைன்னா அதனால் நீங்கள் ஒரு ஃபெயிலியர்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் அதை டெலிபரேட்டாக உங்கள் மனசுலேருந்து தூக்கி போடுங்க. சமூகத்தில் இருந்து உங்களோட ஃபேமிலியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ளே புகுத்த முயற்சி பண்ணால் தயவு செஞ்சு அந்த மாதிரியான ஆட்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்கள். அவங்கள பார்க்கறதையே தவிர்த்துடுங்க. நீங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்கள் குழந்தைங்களையும் ஸ்ட்ராங்காக வளர்க்கணும். அதுதான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.